நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் தந்தையார் மறைந்தார் என்ற செய்தி வேதனை அளிக்கின்றது என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். திரைப்பட இயக்குநரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான சீமானின் தந்தை செந்தமிழன் உடல்நலக் குறைவின் காரணமாக காலமானார். அவரது மறைவு நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள அரையனூர் என்ற கிராமத்தில் சீமான் பெற்றோர்கள் செந்தமிழன் அண்ணம்மாள் வசித்து வந்தனர். கடந்த சில நாட்களாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த சீமானின் தந்தை செந்தமிழன் அவர்கள் இன்று அணையூரில் காலமானார். இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தகவலை வெளியிட்டுள்ளது. சீமானின் தந்தையின் மறைவுக்கு நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் சமூக வலைதளத்தில் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் சீமானின் தந்தை மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களின் தந்தையார் செந்தமிழன் அவர்கள் மறைவு செய்தி வேதனை அளிக்கின்றது. அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தையை இழந்து துயரத்தில் இருக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆறுதல் தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலினை தொடர்ந்து முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீமானின் தந்தைக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் அவரை தொடர்ந்து கமலஹாசன், ஓ பன்னீர்செல்வம், நடிகை கஸ்தூரி, காயத்ரி ரகுராம், எஸ் பி வேலுமணி, மு களஞ்சியம் போன்ற சினிமா பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. டிடிவி தினகரன் அவருடைய இரங்கல் அறிக்கையில், சீமான் அவர்களின் தந்தையார் திரு செந்தமிழன் அவர்கள் காலமானார் என செய்தி அறிந்து வருத்தம் அடைந்தேன். சீமான் அவர்களின் திரையுலக பயணத்திற்கும் பின்புல அரசியல் செயல்பாடுகளுக்கும் பக்கபலமாக இருந்த பெரியவர் திரு செந்தமிழன் அவர்களின் பிரிவால் வாடும் சீமான் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார்.